அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஒண்டர்ஸ் ஆஃப் மேத்ஸ் அப்படிங்கிற தலைப்பில் கணிதத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிசயத்தை பார்க்க போகிறோம். மேத்ஸில் எண்ணற்ற அதிசயங்கள் கொட்டி கிடக்குது, அதில் சிலவற்றை மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்கலான்ட்டு இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 7-11 மேஜிக் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு எண்ணுடைய விளையாட்டை பார்க்க போகிறோம். இப்போ நம்ம 0-9 ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறேன். நான் என்ன நம்பர் எடுத்துக்கிறேன்னா 9 அப்படிங்கிற ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு நம்பர் ஆட் பண்ண எவ்வளவு? 17. நம்ம ரெண்டு ரெண்டு நம்பரை தான் ஆட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட் நம்பர் விட்டுட்டு 80 ஆட் பண்ணால் 25, 8 விட்டுட்டு 17 ஆட் பண்ணால் 42, 17 விட்டு 25 ப்ளஸ் 42 67, அடுத்து 42 ப்ளஸ் 67 109, 67 ப்ளஸ் 109 176, 109 ப்ளஸ் 176 285, 176 ப்ளஸ் 285 461. இப்போ நம்ம 461 வரைக்கும் 10 நம்பர்ஸ் எழுதிக்கிறோம். இப்போ இந்த 10 நம்பர்ஸை ஆட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்னா 1199 வரும். இதுதான் அவனுடைய ஆன்சர். நான் கூட்டவே இல்லை, டைரெக்டாக சொல்லியிருக்கிறேன். நான் எப்படி சொல்லியிருக்கிறேன்? சரி, அடுத்த ரெண்டு நம்பர் பார்க்கலாம். 4, 6 ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறேன். ரெண்டு நம்பர் ஆட் பண்ண எவ்வளவு? 10. இப்போ 4 விட்டுருங்க, இந்த ரெண்டு ஆட் பண்ணால் 16, அடுத்து இந்த ரெண்டு ஆட் பண்ணால் 26, அடுத்து இந்த ரெண்டு நம்பர் ஆட் பண்ணால் 42, அடுத்து இந்த ரெண்டு நம்பர் ஆட் பண்ணால் 68, அடுத்து இந்த ரெண்டு நம்பர் ஆட் பண்ணால் 110, நெக்ஸ்ட் இந்த ரெண்டு ஆட் பண்ணினா 178, நெக்ஸ்ட் இந்த ரெண்டு ஆட் பண்ணால் 288. இப்போ இதில் நமக்கு 10 நம்பர்ஸ் இருக்குது. இந்த 10 நம்பர்ஸ் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா 748 கிடைக்கும். இதனுடைய ஆன்சர் நான் எப்படி இது பார்த்த உடனே சொல்கிறேன், அதுதான் 7-11 மேஜிக்கிங். இது எப்படி வந்தது அப்படின்னு இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ நான் எடுத்துக்கூடிய ரெண்டு நம்பரை ஏ பி அப்படின்னு நினச்சிக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணால் ஏ ப்ளஸ் பி, நெக்ஸ்ட் இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணுறேன் ஏ ப்ளஸ் 2B, அடுத்து இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுறேன் 2A ப்ளஸ் 3B, அடுத்து இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுறேன் 3A ப்ளஸ் 5B, இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுறேன் 5A ப்ளஸ் 8B, இந்த ரெண்டு நம்பர் ஆட் பண்ணுறேன் 8A ப்ளஸ் 13B, இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுறோம் 13A ப்ளஸ் 21B, நெக்ஸ்ட் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுறேன் 21A ப்ளஸ் 34B. இப்போ 10 நம்பர்ஸ் இருக்குது. இப்போ இந்த ஏ எல்லாம் ஆட் பண்ணிட்டு வாங்க 55A, பி எல்லாம் ஆட் பண்ணிட்டு வாங்க 88B. இப்போ தான் உங்களுக்கு அந்த மேஜிக் சொல்ல போகிறேன். இந்த டோட்டல் வந்து 55A ப்ளஸ் 88B வந்துருக்குது. இதில் பாருங்க, இந்த 55A 88B நான் என்ன காமன் எடுக்கலாம், 11 காமன் எடுக்கலாம். அப்போ இது என்ன ஆயிரும், 5A ப்ளஸ் 8B ஆயிரும். இப்போ நான் மேஜிக்கான 11 நம்ம கையில் வந்துடுச்சு, 7 வரணும். இந்த 5A ப்ளஸ் 8Bங்கிறது எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், இங்கே இருக்குது. இது எத்தனாவது டைம்னு பாருங்கள் ஒரு நிமிஷம். இதுதான் 5A ப்ளஸ் 8Bங்கிறது 1, 2, 3, 4, 5, 6, 7th டேம். அப்போது 11 × 7th டேம் அப்படின்னு போட்டீங்கன்னா உனக்கு என்ன கிடைக்கும், ஆன்சர் கிடைக்கும். ஆமாம், இங்கே 7th டேம் என்ன, 109. இந்த 7th டேமை 11 மல்டிப்ளை பண்ணுங்கள், 109 × 11. அப்போ என்னாகும், 9 × 11 = 99, பேலன்ஸ் 9, 0 + 9 = 9, 1 × 11 = 11, 11 = 99 வந்துருச்சு. அடுத்தது இங்கே பாருங்கள், இதனுடைய 7th டைம் என்ன, 68. அப்போது இந்த 68 11 மல்டிப்ளை பண்ணுங்க, 8 × 11 = 88, பேலன்ஸ் 8, 66 ப்ளஸ் 8 என்ன, 74,
உனக்கு ஆன்சர் என்ன நினைக்கிறேன், 74. அப்போ இப்படி 10 டேமை ஆட் பண்ணினா 10 டேம்னுடைய டோட்டல் 7th டேம்னுடைய 11 டைம்ஸ். இதைத்தான் நம்ம என்ன சொல்லிக்கிறோம், 7-11 மேஜிக் அப்படின்னு சொல்கிறோம். நீ இது எந்த நம்பர் எடுத்து ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும், செஞ்சு பாருங்க. ஓகே.